நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழு சேஃபும் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் தமிழசேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம் ஆலய தரிசனம் இன்றைய ஆலய தரிசனத்தில் காஞ்சிபுரம் வீரட்டானேஸ்வரர் கோயிலை தரிசிக்க இருக்கின்றோம் இறைவனை வழிபட விரும்புவோர் சொற்களை கொண்டும் பூக்களை கொண்டும் வழிபடுவது வழக்கமான ஒன்று ஆனால் இறைவனை கல்லெறிந்து வழிபட்டு கைலாய பதவியைப் பெற்றவர் சாக்கிய நாயனார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் புத்த மதத்தைச் சேர்ந்த ஒரே அடியார் சாக்கியர் மட்டுமே இவருக்கும் அன்பு காட்டி அருள் வழங்கி இறைவன் தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்திய தலம் காஞ்சிபுரத்தில் உள்ள வீரட்டானேஸ்வரர் கோயிலாகும் யார் இந்த சாக்கிய நாயனார் வாருங்கள் பார்க்கலாம் தொண்டைவள நாட்டிலுள்ள திருச்சங்கமங்கை என்னும் ஊரில் வேளாளர் குலத்தில் உதித்த சாக்கியர் காஞ்சிபுரம் சென்று ஞானம் பெறுவதற்குரிய வழிகள் பலவற்றையும் ஆராய்ந்திருக்கின்றார் முடிவில் சாக்கிய சமயம் எனப்படும் புத்த மதத்தில் சேர்ந்திருக்கின்றார் இருந்தாலும் அதில் அவர் மனம் அமைதி பெறவில்லை செய்வினை செய்பவன் வினையின் பயன் கொடுப்பவன் என்ற நான்கையும் ஏற்றுக்கொள்கின்ற இயல்பு சைவம் ஒன்றுக்கே இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டார் என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சீர் தாள் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடன் தன்னைத் துறவாதே தூய சிவந்தன்னை மிகும் அன்பினால் அறவாமை தலை நிற்பார் என்று கூறுகின்றது பெரிய புராணம் இதற்கிணங்க புறத்தில் புத்த மதத்திற்குரிய காவி உடையை விட்டுவிடாமல் அகத்தில் சிவனடியாராக வாழத் தொடங்கியிருக்கின்றார் சாக்கியர் சாக்கியர் முதன்முறையாக சிவபெருமான் மீது கல்லெறிவதற்கு காரணமாக அமைந்தது அவரது உணர்வே ஆகும் அவரது செயல் அவருக்கு மன நிறைவையும் அமைதியையும் தந்திருக்கின்றது எல்லை மீறிய ஈடுபாட்டால் அன்றாடம் கல்லெறிய தொடங்கியிருக்கின்றார் இதனால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் கூட சாக்கியருக்கு தோன்றவில்லை அவ்வாறு கல்லெறிகின்ற நேரத்தில் அவருடைய மனத்தில் தோன்றிய ஆனந்தம் இறைவனுடைய திருவருள் குறிப்பு என்று நினைத்த சாக்கியர் நாள்தோறும் சிவலிங்கத்தின் மீது கல்லெறியும் கடமையை செய்து வந்திருக்கின்றார் ஒருமுறை கல்லெறிய மறந்து உண்பதற்கு அமர்ந்திருக்கின்றார் அப்போது திடீரென சிவபெருமான் மீது கல்லெறிய மறந்ததை நினைத்து சாப்பிடாமல் ஓடிச் சென்று இறைவன் மீது கல்லெறிய கையை தூக்கினார் அப்போது அவரை தடுத்தாட் கொண்ட எம்பெருமான் ஈசன் அவருக்கு காட்சி தந்து அவரை தன்னடியாராக ஏற்றுக்கொண்டார் அத்துடன் அவரை கைலேக்கும் அழைத்துச் சென்றார் என்று கூறுகின்றது பெரிய புராணம் இந்த தலத்து இறைவனை திருமால் வழிபட்டு தனது பச்சை நிறம் நீங்கி பவள நிறம் பெற்றார் என்று காஞ்சி புராணம் கூறுகின்றது பல்வேறு சித்தர்களும் முனிவர்களும் இங்குள்ள இறைவனை வழிபட்டு பேறு பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் கொங்கண முனிவர் இறைவனுடைய திருமேனியின் புகழை உணர்த்த நினைத்த கொங்கண முனிவர் இறைவனையே சோதிக்க நினைத்தார் கொங்கண முனிவரிடம் ஒரு பொருளை எதன்மீது வைத்தாலும் அதனை நீராக்கிவிடும் சக்தி கொண்ட குளிகை இருந்தது அதனை சிவலிங்கத்தின் மீது வைத்து சோதித்தார் அந்த குளிகையானது நீராக மாறுவதற்கு பதிலாக சிவலிங்கம் அதனை உள்ளே இழுத்துக் கொண்டது இதனை கண்டு வியப்புற்ற கொங்கண முனிவர் சிவலிங்கத்தின் பெருமையை புரிந்து கொண்டு அங்கேயே தங்கி தவம் செய்து பேறு பெற்றார் இப்படி பல்வேறு பெருமைகளின் இருப்பிடமாக திகழ்வதுதான் வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை என்றாலும் உள்ளே நுழைந்ததும் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கற்சிற்பங்கள் நம்மை வரவேற்கின்றன சற்று தள்ளியதும் எளிய வடிவில் இறைவனுடைய கருவறை அமைந்திருக்கின்றது இறைவனின் கருவறையின் இடதுபுறம் விநாயகரும் அருகில் நந்திதேவரும் இருக்கின்றார்கள் பலிபீடத்தை அடுத்து இரண்டு ஜோடி லிங்கங்கள் மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் காட்சி தருகின்றன அவற்றின் இடையே இரண்டு ஜோடி பாதங்கள் கருங்கற்களில் வடிக்கப்பட்டிருக்கின்றன இவை நடராஜர் சிவகாமி அம்மையின் திருவடிகள் என்று கூறப்படுகின்றது இதேபோல் மற்ற தெய்வங்களான சூரியன் பைரவன் ஆகியோரின் பாதங்கள் என்றும் கூறுகின்றார்கள் இந்த பாதங்களை ஒட்டி அழகிய கருங்கல் சிற்பத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியின் அழகிய திருக்கோலம் காணப்படுகின்றது இவற்றின் கிழக்கே நோக்கினால் அழகிய கோலத்தில் மூலவர் வீரட்டானேஸ்வரர் மேற்கு நோக்கி காட்சி தருகின்றார் அவருக்கு பின்புறம் மதிர்ச்சுவர் மாடத்தில் ஆதி மூலவர் காட்சி தருகின்றார் இவர் மீது ஏராளமான வடுக்கள் காணப்படுகின்றன இவரே சாக்கியரால் கல்லடிப்பட்டவராக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகின்றது இவரின் எதிரே விநாயகருக்கு அருகில் எளிய உருவில் அழகிய சிலையாக சாக்கிய நாயனார் தன்னுடைய கைகளில் பெரிய கல்லை பிடித்துக் கொண்டு அதை இறைவன் மீது எரியும் கோலத்தில் காட்சி தருகின்றார் இவரை காணும் பொழுது கல்லெறிந்து வழிபட்ட சம்பவம் நம்முடைய மனத்திரையில் நிச்சயமாக ஓடும் ஆலயத்தின் வெளிப்புறம் உயரமான கல்மேடையில் சிறிய வடிவில் நந்திதேவர் இறைவனை நோக்கி காட்சி தருகின்றார் நந்திதேவரின் பின்னால் சற்று தொலைவில் ஏகாம்பரேஸ்வரர் கோபுர தரிசனத்தை காண முடிகின்றது எண்ணற்ற பெருமைகள் கொண்ட இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கின்ற சிறிய கருவறை மட்டுமே இது பழம்பெரும் ஆலயம் என்பதற்கு சான்று பகர்கின்றது இந்த ஆலயத்திலே பௌர்ணமி மற்றும் பிரதோஷ விழா எளிய முறையில் நடந்து வருகின்றது ஒரு கால பூஜை மட்டுமே இங்கே நடைபெற்று வருகின்றது இந்த திருத்தலம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து வடக்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது தீய நோக்கமின்றி உள்ளன்போடு வழிபடும் எவரையும் ஏற்றுக்கொள்பவன் எம்பெருமான் ஈசன் என்பதற்கு சிறந்த சான்றாக விளங்கும் திருத்தலம்தான் இந்த வீரட்டானேஸ்வரர் திருத்தலம் கல்லெறிந்து வழிபட்டவருக்கே பேரு தந்து கையிலைக்கு அழைத்துச் சென்ற இறைவன் உள்ளன்போடு தனக்கு தெருப்பணி செய்யும் அடியாரை தலைமீது வைத்துத் தாங்குவான் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆக எம்பெருமான் ஈசனை மனமுருகி வழிபடுவோம் அவருடைய ஆசைகளை பெறுவோம் நேர்கள் இதுவரை கேட்டது ஆலய தரிசனம் இன்றைய ஆலய தரிசனத்தில் காஞ்சிபுரம் அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம் தொடர்ந்து நேரங்கள் இது உங்கள் தமிழோசை எஃப்எம் இதெட்டு திக்கும் எதிரொலை கட்டும்